அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூனையை மீட்க யானை விற்கலாமா? இது பெரிய சொல்வடை. என் நண்பர் ஒருத்தர் உண்டு எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில். எப்பொழுதுமே அவருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா 110 ரூபா செலவு பண்ணுவார். அந்த 100 ரூபாய் லாபத்தை சம்பாதிக்க தங்கிட்டேருந்து 10 ரூபா போகுதுன்னு பார்க்க மாட்டார். இன்றைக்கும் எனக்கு நெருக்கமான நண்பர் தான். நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். விதண்டவாதத்துக்காக அடுத்தவர்கள்ட்ட நம்மளை நிலை நடத்தணும், அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா பண்ணுறது. அவர்கிட்ட இருக்க சொத்தை அவர் வந்து அது மதிப்பு இல்லாத ஒரு சொத்து. அது அந்த சொத்தை சும்மா வாடகை தர வாடகை கொடுத்தா கூட மாதம் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 100 ரூபா லாபம் ஒருத்தர் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அவங்க கூட அவர் டையப்படுவார். ரெண்டாவது அவனுக்கு 120 ரூபா கையிலேருந்து போயிருக்கோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சங்கடம், மன உளைச்சல் இப்படி தான் இருக்க முடியும். இது அவர் தான் இப்படியா இப்படின்னா எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. அவர் மட்டும் இப்படி இல்லை. யாரெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து இப்படி போயிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை சார்ந்தவங்க தான். இந்த டைட்டிலுக்குள்ளே தான் அவங்க வந்தாகணும். சொத்து பிரச்சனைக்கு அண்ணன் தம்பி, பக்கத்து வரப்பு, அக்கா தங்க, சொத்து பிரச்சனை, இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு படியேறும் பொழுது 1 அடி 1/2 அடி அந்த வாய்ப்பு அந்த வாய்க்கால் ஒரு நடந்து போகிற ஒரு தடத்துக்கெலாம் வந்து தகராறு அப்படின்னும்போது அவங்க வந்து அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த பூனையை மீட்க யானை வித்த கதையை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது உளவியல் ரீதியாகவே நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால் இப்போ பழைய படங்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம குடும்பம் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் இல்லாத குடும்பம், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் மிதிக்காத குடும்பம் அப்படின்னா அதெல்லாம் தவறான இடம்னா தவறான இடம் கிடையாது. யாருக்கு தவறான இடம் கிடையாதுன்னா போகாதவர்களுக்கு தவறான இடம் கிடையாது. போகிறாங்க அப்படி சொன்னால் அது தவறான இடம் தான். எதுக்கு வம்பு வழக்குகள், சண்டை, சச்சரவு அப்படின்னு வரணும்னா நல்லதோ கெட்டதோ நமக்கு இறைவன் கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு அக்செப்ட் பண்ணி போயிட்டால் பிரச்சனை இல்லை. அவங்க ஒருத்தவங்க வந்து சில கேசஸில் நம்ம மேலே அபாண்டமான ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. சொத்து நம்மளோட தான் இருந்திருக்கும், சம்மந்தமே இல்லாமல் நம்மகிட்ட பணம் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல போகிறத அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த கோர்ட்டு மிதிக்கிறதுன்றதில் எல்லாருக்குமே சாத்தியப்படுறதில்லை. ஒரு சிலருக்கு தான். உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூடுமான வரைக்கும் மிதிப்பதை தவிர்ப்பது நல்லது. மிதிக்கிற பட்சத்தில் பூனையை வந்து மீட்பதற்காக யானையை விட்டுற விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக பார்ப்பீங்க.